ஹாய் ஹரிவான் நான் ராம் பேசுகிறேன் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பேங்க்லேருந்து பணத்தை கொள்ள அடித்து ஓடி போனவங்க லிஸ்ட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மெஹுல் ஜோஸ்கி அப்படிங்கிறவர் இவர் வந்து இப்போது ரொம்ப பேச்சு அடிப்பட்ருக்கு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க நிரவ் மோடி அப்புறம் வந்து லலித் மோடி அப்புறம் வந்து கிங்ஃபிஷர்லன்ஸோட ஓனர் அதுக்கப்புறம் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போது மெஹுல் ஜோஸ்கி அப்படிங்கிறவர் இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் கீதாஞ்சலி குரூப் அப்படிங்கிற குரூப்பு ஜுவல்லரி குரூப்போட ஓனர் இந்த கீதாஞ்சலி குரூப்புக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் ஸ்டோர்ஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லாக அந்த ஜுவல்லரி குரூப்புக்கு ஸோ அதோட ஓனர் இப்போ வந்து வாண்டட் ஃபிகட்டிவ்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்தியாவில் வந்து தேடப்படக்கூடிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்து கரண்ட்லி ஜோஸ்கி வந்து ஆன்டிகா அப்புறம் அண்ட் பார்புடா அப்படிங்கிற ஒரு கரீபியன் ஐலேண்டு அங்கே வந்து காசு கொடுத்து சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கே வந்து தங்கிட்டிருக்காரு ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அங்கேருந்தும் வந்து தலைமறைவாய் இந்தியா தேடுது எங்கே வந்து நம்மளை வந்து பிடிச்சிருவாங்களோ எக்ஸ்ட்ராடேட் பண்ணுறாங்களோ ஆண்டிகாலேருந்து அப்படின்ட்டு டொமினிக்கா அப்படிங்கிற நாட்டுக்கு வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டார் இப்போ டொமினிக்கன் ரிப்பப்ளிக்லேயும் வந்து கோர்ட்டில் வந்து தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க அதாவது டொமினிக்கன் ரிப்பப்ளிக்லேருந்து இவரை வந்து எக்ஸ்ட்ராடேட் பண்ணுறத வந்து தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க அதையும் வந்து தாண்டி அவர் வந்து கியூபா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பிளான் வந்து போயிட்டுருக்கு இப்போது எப்படியாவது இந்தியா கையில் வந்து மாட்டாமல் இருக்கணும் இப்போதிக்கி அதுதான் வந்து இந்த மெகுல் ஜோஸ்கியோட ஒரு பிளானாக இருக்குது யார் இந்த மெயில் ஜோஸ்கி ஏன் அவர் வந்து இந்தியாவை பார்த்து பயந்து பயந்து ஓடுறாரு இதுக்கு பின்னாடி இருக்கிற கிரிமினல் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் மெகுல் ஜோஸ்கி அப்படிங்கிறவரு நிரவ் மோடியோட அங்கிள் நிரவ் மோடி வந்து மேல் ஜோஸ்கியோட நெஃப்யூ இவங்க ரெண்டு பேரும் வந்து பஞ்சாப் நேஷ்னல் இருந்து பதினாலாயிரம் கோடி வந்து லோன் வாங்கி அதை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற அந்த கேஸில் வந்து தேடப்படக்கூடியவங்க அரெஸ்ட் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு ரெண்டு பேர் மேலேயும் ஸோ இதில் வந்து ஜோஸ்கி மேலே வந்து நிறைய கேஸஸ் கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது கிரிமினல் கன்ஸ்பிரசி கிரிமினல் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் சீட்டிங் அண்ட் டிஸானஸ்டி இன்க்ளூடிங் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி கரஷன் அண்ட் மணி லாண்ட்ரிங் இந்த எல்லா கேசஸ்லையும் வந்து ஜோஸ்கி வந்து அரெஸ்ட் வாரம் கொடுத்துருக்காங்க ஸோ இவர் வந்து இப்போது தலைமறைவாக வந்து ஆன்டிகா பார்புடா அப்புறம் டொமினிகா அப்புறம் கியூபா அப்படின்னு சொல்லி எஸ்கே பிளானில் ஓடிட்டுருக்காரு ஸோ இந்த மெகுல் ஜோஸ்கிங்கிறவர் யார் அவரோட ஏர்லி லைஃப் என்ன அப்படிங்கிறதை படுத்தது பார்ப்போம் மெஹுல் ஜோஸ்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் மே தேதி வந்து பிறக்கிறாரு அங்கே வந்து இருக்கிற அவர் வந்து அவர் பாலன்பூர் குஜராத் அப்படிங்கிற இடத்துல ஜிடி மோடி காலேஜில் வந்து படித்தவர் அவருக்கு வந்து ஒரு பையனை பையன் அப்புறம் ரெண்டு பொண்ணு இருக்காங்க இதில் வந்து ஒரு பொண்ணை வந்து அவர் ஆகாஷ் மேத்தா அப்படிங்கிற ஆண்ட்ரப் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு டைமண்டு ம பிஸ்னஸ் மேனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு இவர் வந்து நிராவ் மோடி அவருக்கு வந்து மெட்டனல் நல்லாங்கள் தா அம்மா தாய் வழி மாமன் அந்த சொந்தம் ஸோ ஜோஸ்கியோட யங்கர் பிரதர் வந்து சேட்டன் சின்னபாய் ஜோஸ்கி இவர் வந்து ஆண்ட்ரப்பில் டிமினிகோ அப்படிங்கிற ஒரு டைமண்டு கம்பெனி வந்து நடத்தி அது வந்து ஆகி இருபத்தாறு மில்லியன் டாலர் வந்து ஐசிஐசிஐ பேங்க் சப்சிடரிக்கு வந்து கொடுக்காமல் டிஃபால்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த கம்பெனிக்கு ஓனர் வந்து இந்த ஜோஸ்கியோட பிரதரு ஜோஸ்கி வந்து அவர் வந்து கே ஜெம் அண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்து கேரியரை தொடங்குறாரு அங்கே வந்து கீதாஞ்சலி ஜெம்ஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி தொடங்கி அதை அவங்க அப்பாகிட்டேருந்து அவர் வந்து வாங்கிக்கிறாரு அவங்க அப்பா நடத்துகிற கம்பெனி அது அவங்க அப்பா பேர் வந்து சின்னபாய் ஜோஸ்கி நைன்டீன் எயிட்டி வந்து அவர் வாரிசு வழியாக வந்து பையனுக்கு வந்து அந்த சொத்து மாற்றப்படுது அப்போ அந்த டைமில் வந்து இந்த ஃபேம் வந்து ரொம்ப அதாவது டைமண்ட்ஸ் டீலிங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து அறியப்பட்டாங்க நைன்டீன் எயிட்டி இந்த கிரிஜாந்திரி குரூப் அதாவது டைமண்டை வந்து பாலிஷ் பண்ணுறது அதை வந்து வெட்டி எடுக்கிறது பாலிஷ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் வந்து மெஹுல் ஜோஸ்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு அது என்னங்கிறதை படுத்தது பார்ப்போம் மெஹுல் ஜோஸ்கி அப்புறம் அவரோட நெஃப்யூஸ் ஆனால் நிரவ் மோடி அப்புறம் நீஷல் மோடி மூணு பேர் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே நடந்த மிகப்பெரிய ஸ்கேம் பதினாலாயிரம் கோடிக்கு நடந்த ஒரு ஸ்கேமில் வந்து தேடப்படக்கூடியவங்க இது என்ன அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்கோட அஃபிஷியல்ஸோட சேர்ந்த மாதிரி அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பொய்யான டாக்குமெண்ட்ஸ் தகவல்லாம் காட்டி நிறைய அவங்க வந்து டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா இப்போ வெளிநாட்டிலேருந்து பேர்ஸு டைமண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு கண்டினியூஸாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு வெளிநாட்டு பேங்க்ஸ்க்கு வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அதுக்கு வந்து பதினாலாயிரம் கோடி வரத்துக்கான டா அந்த டாக்குமெண்ட்ஸாக பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆஃபிஷியல்ஸ் சேர்ந்த மாதிரி அவங்க வந்து நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் கொடுக்கும் கொடுக்கும்போது தான் எல்சின்னு வாங்க எல்ஓயூனு வாங்க அது கொடுக்கும்போது தான் வந்து மற்ற பேங்க்ஸ் வந்து நம்பிக்கையாக வந்து இவங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க வெளிநாட்டிலேருந்து ஸோ அப்படியே யூஸ் கொடுத்து நிறைய பேர்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி இவங்க வந்து ஒரு நைன்டி டேஸ்க்குள்ளே பேமெண்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு கைட்லைன் வச்சுருக்காங்க அந்த இம்போர்ட் பண்ணுற போல்ஸுக்கு நைன்ட்டி டேஸ்க்குள்ள பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி பேப்பர்ஸ் ஃபேக்கான பேப்பர்ஸ் ரெடி பண்ணி ரெடி பண்ணி நிறைய இம்போர்ட் பண்ணி கடைசியில் பஞ்சாப் நேஷனல் பேங்க்க்கு வந்து ஏமாத்திட்டாங்க பதினாலாயிரம் கோடிக்கு வந்து ஃபேக்கான லெட்டர்ஸை வாங்கி இருந்து இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு கேரண்டி கொடுத்தனால இப்போ அந்த பேங்க்ஸ்லாம் வந்து ஃபாரின் பேங்க்ஸ்லாம் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிடிக்கிறாங்க உன்னோட கேரண்டி பேரை தான் நாங்கள் வந்து இப்போ இவ்வளோ அவனுக்கு வந்து பொருளை கொடுத்தோம் இப்போ நீங்கள் தான் வந்து பொறுப்பு அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு பதினாலாயிரம் கோடி நஷ்டம் இவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த கைட்லைன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதனால நிறைய வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து லாஸ் வந்து நிறைய இடப்பட்டுச்சு ஸோ இதனால் வந்து என்னென்னா அவங்க கேஸ் கொடுத்து இப்போ நிரவ் மோடி நீ நிஷால் மோடி அப்புறம் வந்து மெகுல் ஜோஸ்கி இவங்கள வந்து வாண்டர் கிரிமினல்ஸாக இந்தியன் கோர்ட்டில் வந்து அவங்க அரெஸ்ட் வாரண்ட் வந்து வாங்கியிருக்காங்க மெகுல் ஜோஸ்கி எப்போ வந்து இந்தியா விட்டு போனார் அப்படின்னா இந்த பஞ்சாப் நேஷனல் ஸ்கேம் பேங்கோட ஸ்கேம் வந்து வெளிவரதுக்கு கொஞ்சம் நாட்கள் முன்னாடி அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவர் ரெண்டு ஆன்டிகா பார்புடா அப்படிங்கிற நாட்டுக்கு வந்து போயிட்டார் அங்கே காசை கொடுத்து அந்த நாட்டில் வந்து ஒரு லட்சம் டாலர் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் டாலர் கொடுத்தா உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே வந்து வாங்கிடலாம் அப்படி காசு கொடுத்து அவங்க பா வாங்கிட்டாங்க இன் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் வந்து அவர் மேலே நிறைய பயங்கரமான நிறைய கேசஸ் வந்து இருந்தாலும் அதில் வந்து ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடி வறுத்துள்ள அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க கேஸில் அந்த அளவுக்கு வந்து அந்த ஆள் ஏமாத்திட்டு போயிருக்கான் எப்படியாவது வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ரா டேட் பண்ண எக்ஸ்ட்ரா டேட் அப்படின்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து கைமாற்றி ஒரு குற்றவாளியை வந்து கைமாற்றுறது மாற்றுறது ஏன்னா அந்த அவன் வந்து தப்பி போன நாட்டிலேருந்து அவன் வந்து ஏதாவது குற்றம் செஞ்சு போயிருப்பான் அப்போ அந்த நாட்டில் வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஒளிஞ்சிட்ட நாட்டிலேருந்து அஞ்சு விட்றது இப்போ எப்படி வந்து லலித் மோடி ஆகட்டும் இல்லை வந்து நம்ம கிங்ஃபிஷ் ஏர்லைன்ஸ் ஓனர் ஆகட்டும் இவங்களாம் வந்து எப்படி லண்டனில் ஒழிஞ்சிட்ருக்காங்களா லண்டன்லேருந்து எக்ஸ்ட்ரா டேட் பண்ணால் இந்தியாவில் வந்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அதே மாதிரி இந்த மெகுல் ஜோஸ்கியும் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டேட் பண்ணுவாங்கிறதுக்காக இந்தியா வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ மோல் ஜோஸ்கி எங்கே இருக்கார் அப்படின்னா மோல் ஜோஸ்கி வந்து முதல்ல ஆன்டிகா பார்புடா அப்படிங்கிற இடத்துல வந்து காசு கொடுத்து பாஸ்போர்ட் வாங்கி கதை சுற்றி வாங்கிட்டார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து ஒரு கதை கட்டுறார் அதாவது வந்து அவரை வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு சே கேர்ள் ஃப்ரெண்டும் பார்பரா அப்படிங்கிற கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு நாலஞ்சு குண்டாஸும் சேர்ந்து அவர் வந்து அடித்து அவரை வந்து டொமினிக்கா அப்படிங்கிற நாட்டுக்கு வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கதை சொல்கிறார் இப்போ ரீசெண்டாக அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு பார்பரா வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பத்திரிக்கையோ இல்லை வந்து எந்த ஏதோ நியூஸ் சேனல் அதுக்கு வந்து அவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது இவர் சொன்னதெல்லாம் வந்து போய் இவர் வந்து டோமினிக்கான் ரிப்பப்ளிக் வந்து வேணனே தான் தப்பிச்சுட்டு போயிருக்காரு இந்த மாதிரி வந்து இவர் வந்து எங்கள் பேர்லாம் யூஸ் பண்ணி அடியால் யூஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் அடித்து தான் வந்து அவரை வந்து கடத்தி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்போ வந்து எல்லாம் த தெத்தெளிவாக நேற்று என்ன கொடுத்த இன்டர்வியூவில் வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதன் பேரில் வந்து அவர் டொமினிக் ரிப்பப்ளிக்கு போனதே வந்து இன் எங்கே ஆன்டிகா பார்புடா நாட்டில் இருந்து அவர் வந்து எஸ்ட்ராண்டேட் பண்ணிடுவாங்களோ இந்தியாவுக்கு அப்படின்னு பயந்துட்டு அங்கே போயிட்டார் அங்கே போய் அங்கே வந்து என்னென்னா டொமினிகன் ரிப்பப்ளிக் நாட்டிலையும் வந்து மறுபடியும் வந்து அவருக்கு பிரச்சனை வந்திருக்கு அங்கே வந்து கோர்ட் கே கோர்ட்டில் வந்து இவரை வந்து இவரை வந்து எக்ஸ்ட்ராடேட் பண்ணக்கூடாது அவர் இவரை வந்து பிடிச்சி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் வந்து ஒரு கேஸை கொடுத்துட்டாங்க இதன் இதுக்கு பயந்து வந்து இவர் கியூபாக்கு தப்பிச்சு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து நடந்துட்டுருக்கு ஆனால் வந்து டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் இருக்கிற கோர்ட் வந்து அவரை கியூபாக்கு ரீபேட்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டே ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு தான் இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் ஸோ இதனால் வந்து அவரோட ஒய்ஃபு பார்பரா ஜப்ரிகா அப்படிங்கிறவங்க இவங்க வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா மெகுல் ஜோஸ்கி சொல்லக்கூடியது எல்லாமே வந்து போகஸான விஷயங்கள் இதில் எதுவுமே வந்து உண்மை கிடையாது இவர் வந்து கட்டுக்கதையை வந்து சொல்லிகிட்ருக்காரு ஆன்டிகா பார்புடா இவரை வந்து கடத்திட்டு போனாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பொய்யான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டுருக்காங்க ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா மேல் ஜோஸ்கி வந்து ஆன்டிகா பார்படாலேருந்து மே இருபத்தி மே இருபத்தி மூணாம் தேதி காணாமல் போகிறாரு அவர் வந்து டொமினிகா அப்படிங்கிற நாட்டில் வந்து பிடிக்கிறாங்க அவ அங்கே வந்து டொமினிகன் போலீஸ் வந்து அவரை இல்லீகல் என்ட்ரி பண்ணியிருக்காரு இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து ஆண்டிகா பார்புடாலேருந்து அவர் வந்ததே வந்து எக்ஸ்ட்ரா இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ரா டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயத்தில் வந்து அவர் டொமினிகன் ரிப்போர்ட்டுக்கு லீகலாக வந்து என்ட்ரி ஆயிருக்கா அப்படிங்கிற பேரில் வந்து டொமினிகன் போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டொமினிகன் மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் ஹோம் அஃபேர்ஸ் இவங்க வந்து மெஹுல் ஜோஸ்கிய ப்ரொஹிஹிபடட் இமிகிரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மே இருபத்தஞ்சாம் தேதி வந்து அவங்க அனவுன்ஸ் பண்ணுறாங்க இந்த ப்ரோஹிபிட்டட் இமிகிரண்ட் அப்படிங்கிற ரூல் வந்து டொமினிகன் ரிப்பப்ளிக்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணப்படுது ஸோ அதன் பேரில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து ரீபேட்ரியேட் பண்ணாமல் அதாவது வந்து ரீபேட்ரேட் பண்ணணும் ஆன்டிகாக்கு மறுபடியும் அமுச்சு விட்றணும் அப்படின்ட்டு அதுக்கு பயந்து வந்து அவர் கியூபாக்கு தப்பிக்கலாம் அப்படிங்கிற ப்ளானில் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ இவருக்கு வந்து இப்போ அறுபத்திரெண்டு ஆகுது அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பதினாலாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடியை வந்து சம்பாதிச்சுட்டு அது வந்து நிம்மதியாக வச்சு வாழ முடியுதா இவ்வளோ பணத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போகிறான் ஓடி 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 ஒழிஞ்சு தான் வாழ்ந்துருக்கானே தவிர அதில் ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்கா என்ன சம்பாதிச்சிடுறீங்க பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் கோடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க லைஃப்பில் அவ்வளோ காசு வச்சு என்ன பண்ணுறீங்க ஓடி ஓடி சட்டத்துக்கு பயந்து ஓடிட்டு தான் இருக்கிறானே தவிர நிம்மதியாக இப்போ நம்மளாம் வந்து வேலைக்கு போனோமா சாப்பிட்டோமா வந்து சாப்பிட்டோமா படுத்து தூங்குணுமா நிம்மதியாக இருந்துட்டு குடும்பத்தோடு ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் கோடிக்கணக்கெல்லாம் வந்து க கவர்மெண்ட் ஏமாற்றி பேங்க் ஏமாற்றி சம்பாதிச்சு ஒரு நிமிஷம் கூட அவங்களால நிம்மதியாக வாழ முடிய மாட்டாங்க ஈவன் அவன் கட்டிக்கிட்ட ஒய்ஃபாகட்டும் இல்லை டாரோ ஒய்ஃபோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ எவ்வளோ இருதி அவள் வந்து போட்டு கொடுக்குறான் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அவன் வந்து அவ அவள் ஒய்ஃபுக்கு வந்து அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து என்னையா வாழ்க்கை என்ன வாழ்க்கை பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி நீங்கள் ஏமாதிரி சம்பாதிச்சு என்னத்தை வாரி கட்டி கொண்டு போயிட போகிறீங்க ஸோ இந்த மாதிரி வந்து கிரிமினல் வேலைகள் வந்து தப்பான வழியில் காசு சம்பாதிச்சு அது வந்து கையில் நிற்காது அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு என்ன ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோட கருத்தான் ஒன்றும் இல்லை உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க மேலும் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டில் தன் இஸ்லாம் சைனிங் ஆஃப் பாய் எவரி ஒன் தேங்க்யூ குட் நைட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் பாய் எவ்ரி ஒன் குட் நைட் தேங்க் யூ பாய்